தமிழகத்தில் இன்று 5 மாவட்டங்களில் கொரோனா தடுப்பூசி ஒத்திகை மேற்கொள்ளப்பட்டது. முதற்கட்டமாக பதிவு செய்துள்ள சுகாதார பணியாளர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. மத்திய அரசின் அறிவுறுத்தலின்படி தமிழகத்தில் 5 மாவட்டங்களில் இன்று கொரோனா தடுப்பூசி ஒத்திகை மேற்கொள்ளப்பட்டது. சென்னையில் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை உட்பட 3 இடங்களில் தடுப்பூசி ஒத்திகை மேற்கொள்ளப்பட்டது. தடுப்பூசி போடப்பட்டவர்கள் அரை மணி நேர மருத்துவ கண்காணிப்பிற்கு பிறகு வீட்டிற்கு அனுப்பப்பட்டனர். சென்னை அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற தடுப்பூசி ஒத்திகையை சுகாதாரத்துறை செயலாளர் ஜே ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் 5 மாவட்டங்களில் இந்த ஒத்திகை நடைபெறுவதாகவும் சுகாதார பணியாளர்கள் உள்ளிட்ட கொரோனா முன்களப் பணியாளர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். தடுப்பூசி பயன்பாட்டிற்கு வந்ததும் அதனை எப்படி கையாள்வது என்பது குறித்த ஒத்திகை இன்று மேற்கொள்ளப்பட்டதாகவும் சுகாதார பணியாளர்கள் உட்பட 600,000 பேர் தடுப்பூசி ஒத்திகைக்காக பதிவு செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். தடுப்பூசி போடும் இடங்களில் அனைத்து மருந்துகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் 4 வார கால இடைவேளையில் 2 முறை தடுப்பூசி போடப்படும் என்றும் ராதாகிருஷ்ணன் அப்போது தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் 3 இடங்களில் கொரோனா தடுப்பூசி ஒத்திகை நடைபெற்றது. உலக சுகாதார நிறுவன கண்காணிப்பு மருத்துவ அலுவலர் சுரேந்திரன் இதனை ஆய்வு செய்தார். முதற்கட்டமாக 25 மருத்துவ பணியாளர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டது. இம்மாவட்டத்தில் 3 மையங்களிலும் தலா 25 நபர்கள் என மொத்தம் 75 பேருக்கு தடுப்பூசி ஒத்திகை நடத்தப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் உதகமண்டலம், குன்னூர் அரசு மருத்துவமனைகள், கூடலூர், நிலாக்கோட்டை ஆரம்ப சுகாதார நிலையம் ஆகிய இடங்களில் தடுப்பூசி ஒத்திகை நடைபெற்றது. அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி உதகமண்டலத்தில் நடைபெற்ற ஒத்திகையை மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இதேபோல் நெல்லை மாவட்டத்தில் அரசு மருத்துவமனை உள்ளிட்ட 3 இடங்களில் கொரோனா தடுப்பூசி ஒத்திகை நடத்தப்பட்டது. பாளையங்கோட்டை மணக்காவலம் பிள்ளை சுகாதார நிலையம் மற்றும் ரெட்டியார்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையம் ஆகிய 3 இடங்களில் நடந்த ஒத்திகையில் மொத்தம் 75 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது.